முடிவுகள் வருவதற்கு முன்பாகவே நோட்டாவுடன் போட்டியிட்டு பாஜக தோற்று போவதற்கு முன்பாகவே பாஜக மாநில தலைவராக அக்கட்சியின் மேலிடத்தால் மாதம் பதினைந்து லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கும் அண்ணாமலையின் உலரல்கள் அதிகரிக்க தொடங்கி இருக்கின்றன சட்டமன்றத்தில் திமுக அரசும் ஆளுநரும் நிகழ்த்திய நாடகத்தினை விவரிக்கிறேன் பேர்வழி என்று சொல்லி திமுக தொண்டனை விட மிக மோசமாக ஆளுநர் ஆர் என் ரவி நடந்து கொண்டார் என்ற அண்ணாமலை செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருப்பது என்பதுதான் ஹாட் டாபிக்காகவே மாறியிருக்கிறது காவலன் படத்தில் வடிவேலோ கண்ணதாசா ஜேசுதாசா என்று கேட்டு காமெடி செய்வது போல ஆளுநரா சபாநாயகரா என்று குழப்பத்தில் அண்ணாமலை உளர அருகில் இருந்த பாஜக தலைவர் அதை திருத்த இவங்க அடிக்கிறதும் அவங்க ஆடுறதும் என்று கரகாட்டக்காரன் பட டைலாக் போலத்தான் செய்தியாளர் சந்திப்பையே நிகழ்த்தி முடித்திருக்கிறார் அண்ணாமலை ஆரம்பம் முதலே அண்ணாமலை உளறிக்கொண்டு தான் இருக்கிறார் என்று சொல்லும்போது கூட அதற்கு எதிர் விமர்சனங்களை அவரால் கூலிக்கு வேலைக்கு வைக்கப்பட்ட கும்பல்கள் முன்வைத்தன அதுவும் தரம் தாழ்ந்த விமர்சனங்களை ரூம் கும்பல்களின் தரம் தாழ்ந்த விமர்சனங்களால் தான் பாஜகவில் இருந்து பல மூத்த தலைவர்களே விலகி ஒதுங்கி நிற்கிறார்கள் அதிமுக பாஜக கூட்டணி சுமூகமாக சென்று கொண்டிருந்த போது தன் வாயை வைத்துக் கொண்டு சும்மா இல்லாமல் எதையதையோ உளரப்போய் கடைசியில் தென் மாநிலங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்த ஒரே பெரிய கட்சியான அதிமுகவும் பாஜகவுடனான கூட்டணியை முறித்து கொண்டது செல்லும் இடங்களிலெல்லாம் தேவையற்ற விஷயங்களை பேசி தன்னை தானே காமெடியனாக காட்டிக்கொண்ட அண்ணாமலை இன்று ஆளுநர் மீதே பாய்ந்திருக்கிறார் ஆளுநர் தரப்பில் அண்ணாமலை வைத்த கோரிக்கைக்கு செவி சாய்க்கவில்லை என்றும் அண்ணாமலை சொல்வதையெல்லாம் கேட்க முடியாது என்று சொல்லப்பட்டதால்தான் ஆளுநரை அண்ணாமலை விமர்சித்திருக்கிறார் என்றும் கூட சொல்லப்படுகிறது இதில் தன் வாயையே கட்டுப்படுத்த முடியாத அண்ணாமலை பிறருக்கு அறிவுரை கூறுவதுதான் ஹைலைட் இவரை நம்பி எப்படித்தான் பாஜக தமிழகத்தில் களம் காண நினைக்கிறதோ தெரியவில்லை கர்நாடக மாநிலத்தில் அண்ணாமலை நிகழ்த்திய நிகழ்த்திய சாகசத்தாலும் அவரது ஒரே ஒரு குருவான ரவி சாதனைகளாலும் தான் பாஜக அங்கு தோல்வியை சந்தித்தது ஒரு வாரம் தங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட இருந்த பிரதமர் மோடி மூன்று நாட்களிலேயே மொத்தமாக பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு டில்லி சென்றார் அப்பேற்பட்ட வரலாறு கொண்ட அண்ணாமலை இப்போது தமிழகத்தில் ஏதோ ஒன்றரை சதவீத வாக்கு வங்கியையாவது வைத்துக்கொண்டு கொண்டு பிழைப்பு நடத்தி வரும் பாஜகவை மொத்தமாக புதைத்துவிட்டுத்தான் போவார் என்பது போல தெரிகிறது இவரை வச்சுதான் ஆட்சியை பிடிப்பீங்களா மிஸ்டர் நட்டா